ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ஜாதகம் பார்ப்பது எப்படி? நம்மில் பலருக்கு நமது பெற்றோர் நாம் பிறந்த தேதி மற்றும் நேரத்தை வைத்து நமக்கு ஜாதகம் எழுதி வைத்திருப்பார்கள். அந்த ஜாதகத்தை வைத்து நம் வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில், திருமணம், கல்வி இது போன்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஜாதகம் உதவியாக இருக்கும். சிலருக்கு அவரது பெற்றோர்கள் ஜாதகம் எழுதி வைத்திருக்க மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு ஜாதகம் கணித்து சொல்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. இருப்பினும் அவர்களது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கைரேகை வைத்து அவர்களது விதியை தெரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த பதிவில் ஜாதகம் இல்லாதவர்கள் ஜாதகம் பார்ப்பது எப்படி என்பதை பார்க்கலாம். பொதுவாக ஜாதகம் இல்லாதவர்களுக்கு அவர்களது கைரேகையை வைத்து அவர்களது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். அதாவது, ஒருவருடைய கை அமைப்பை வைத்து மிக எளிதாக அவரது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லலாம். அதாவது, கைவடிவ அம்சங்களான விரல்களின் வகைகள், கைகளின் வகைகள், உள்ளங்கையில் உள்ள கிரகமேடுகள், ரேகைகள், குறியீடுகள் ஆகியவற்றை கொண்டு கைரேகை பார்ப்பதில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கிரகமேடுகள். ஒருவரது வாழ்க்கை நன்றாக அமைய சூரியமேடு, சந்திரமேடு, குருமேடு, புதன்மேடு என பல ரேகை மேடுகள் உள்ளன. ஆகவே ஒருவரது வாழ்க்கை சிறப்பாக அமைய அவரது கையின் கிரகமேடுகள் அழகாக இருக்க வேண்டும். அதேபோல் கைகள் சதுரக்கை, சங்குக்கை, வட்டக்கை என மூன்று வகை இருக்கிறது. அந்த கையில் உள்ள மேடுகள் எல்லாம் அழகாக அமைப்பாக அமைந்திருக்கும் நபர் கைரேகை ஜோதிடத்தில் மிக அதிர்ஷ்டசாலியாக பார்க்கப்படுகின்றனர். தலைவிதி ரேகை. ஏழு ரேகைகளின் தலையாய ரேகையின் பெயர் தலைவிதி ரேகை என்று பெயர். அதற்கு மற்றொரு பெயர் சனிரேகை என்று பெயர். நமது கையின் கீழிருந்து மேலாக நடுவிரல் நோக்கி செல்லும் ஒரு ரேகைதான் கைரேகை ஜோதிடத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒருவருக்கு சூரிய ரேகை சரியாக அமைந்து விதிரேகை, செல்வாக்கு ரேகை சரியாக சேரும் பட்சத்தில் அவர்கள் செல்வந்தர்களாவதோடு பிரபலமானவர்களாகவும் ஆக வாய்ப்புண்டு. உடல் ஆரோக்கியத்தை கணிக்கும் ரேகை. ஒருவரது தலை ரேகை, இதய ரேகை, ஆயுள் ரேகை ஆகியவை வைத்து இவரது உடல் ஆரோக்கியத்தை கணிக்கலாம். இவ்வாறு ஒருவருக்கு ஜாதகம் இல்லாத பட்சத்தில் அவர்களது கைரேகையை கொண்டு கணிக்கலாம். மேலும் சில இடங்களில் அகத்தியர் நாடி ஜோதிடர் மூலமாக நம் கட்டை விரல் கைரேகை வைத்தால் அவர்கள் நாம் பிறந்த தேதி, பெயர் முதற்கொண்டு சரியாக கணித்து சொல்கின்றனர்.